வணக்கம், உங்கள் சுஜி பூங்காவனம் சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி வந்து அப்பள குழம்பு வந்து நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். சூப்பராக இருக்கும். எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். சாதம், அப்பள குழம்பு, பீன்ஸ் பொரியல், எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்ப்போம். சூப்பராக அருமையாக இருக்குது. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே. அப்பளக்குழம்பு வந்து இப்போ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வானல் வச்சுருக்கேன் அடுப்பில். அதில் வந்து ஹீட் ஆனதும் எண்ணெய் ஊற்றி ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து சூடேறிடுச்சு. கடுகு கொஞ்சமாக போட்டுக்கலாம். பூண்டு கொஞ்சமாக போட்டுக்கலாம். பூண்டு வேணும்னாலும் கொஞ்சம் நிறையா கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் இந்த அப்பளக்குழம்பு கொஞ்சம் தான் போடணும். வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விடணும். வதங்கி வரணும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும். எப்பயுமே நம்ம குழம்புக்கு வந்து புளிக்குழம்பு, வத்த குழம்பு எது வச்சாலும் வந்து வதங்கி தான் வரணும். அதே மெத்தடில் தான் இதுவும் உங்களுக்கு நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கி வர அளவுக்கு நம்ம வந்து நல்லாவே கிண்டி விட்டுக்கணும். நல்லெண்ணெயில் மட்டும்தான் இந்த குழம்பு வைக்கணும். நீங்கள் நல்லெண்ணெயிலே இந்த குழம்பு வைங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும். லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கிண்டி விட்டிங்கன்னா சீக்கிரமாகவே நம்மளுக்கு வதங்கி வரும். கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கல் உப்பு வந்து கொஞ்சமாக நம்ம போட்டுக்கிறேன். கல் உப்பு சேர்த்தோம்னா சீக்கிரமாக உங்களுக்கு அது வந்து சீக்கிரமாக வதங்கும். வெங்காயம் வதக்கிறப்ப நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. உடனே சேர்த்துக்கிட்டிங்கன்னா வெங்காயம் வதங்கிறது வந்து சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். உங்களுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கணும். பெருங்காய பொடி கொஞ்சமாக போட்டுக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அருமையாக இருக்கும் பாருங்கள். அப்பளம் வந்து கடையில் கிடைக்கும், உளுந்து அப்பளம். அந்த உளுந்து அப்பளத்தை வாங்கி தான் இது வந்து நான் இந்த குழம்பு வச்சுருக்கிறேன். அப்பளம் வந்து இப்போ காட்டுறேன் பாருங்கள். அப்பளத்தை இது தாங்க உளுந்து அப்பளம். இது வந்து சின்னதாக நம்மளுக்கு அப்படியே கூட நீங்கள் முழுசாக கூட போட்டுக்கலாம். ஆனால் நான் வந்து சின்னதாக உடச்சி போட்டோம்னா நம்ம எடுத்து சாப்பிட்றப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் உடச்சி போடுறேன் எல்லா அப்பளத்தையுமே. நீங்கள் அப்படியே கூட நீங்கள் போட்டு நீங்கள் அப்பள குழம்பு வச்சுக்கலாம். நான் வந்து சின்ன சின்னதாக உடச்சி போட்டு இந்த குழம்புக்காக ஒரு மூணு அப்பளம் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எந்த அளவுக்கு குழம்பு வைக்கிறீங்களோ நிறைய வேணும்னா கூட நீங்கள் ஜாஸ்தி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் மூணு அப்பளம் தான் இதுக்காக நான் எடுத்துக்கிட்டேன். எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து கிண்டி விட்டுக்கணும். எல்லா அப்பளத்தையுமே நம்ம உடச்சி போட்டுட்டு நல்லா கிண்டி அந்த வெங்காயத்தோடையே நல்லா கிண்டிக்கணும். புளி வந்து நீ அதிகமாக இந்த குழம்புக்கு வந்து புளி வந்து அதிகமாக வைக்கக்கூடாது. காரமும் அதிகமாக இருக்கக்கூடாது. அதனால் புளி வந்து ஒரு எலுமிச்சை அளவு தான் நான் எடுத்துக்கிட்டேன் இந்த குழம்புக்கு. அந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாக உங்களுக்கு குழம்பு வேணும்னா நிறையவே வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு எலுமிச்சை அளவு எடுத்து புளி வந்து கரைச்சி ஊற்றிருக்கேன். இதில் வந்து மிளகாத்தூள் வந்து காரம் வந்து திட்டமாக நீங்கள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் வேணும்னா போட்டுக்கலாம். ஆனால் இந்த குழம்பு வந்து காரம் கொஞ்சம் குறைவாக இருக்கணும். அதுக்காக நான் ரெண்டு ஸ்பூன் வந்து காரம் நான் மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன். நல்லா கிண்டி விட்டு இப்போ வந்து நம்ம இதை வந்து மூடி வச்சிடணும். நல்லா கிண்டிட்டு தண்ணி கூட இன்னும் கொஞ்சம் கொதிக்கிறதுக்காக கூட ஊற்றிக்கலாம். கிண்டி விட்டுட்டு நம்ம இதை வந்து மூடி வச்சிடலாம். எப்படி இருக்குன்னு எடுத்து பார்க்கலாம். குழம்பு சூப்பராக அருமையாக இருக்குது பாருங்கள். எந்த அளவுக்கு அப்பளம்லாம் நல்லா பிடிச்சி மேலே அப்பளம் தெரியுது பாருங்கள். ரொம்பவே அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு தாட்டி செய்து சாப்பிட்டு பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. இதை நான் உங்களுக்கு வீடியோ போட்டு உங்களோட நான் ஷேர் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ரொம்பவே அருமையாக எப்படி இருக்குது பாருங்கள். இது சாப்பாட்டோடு சேர்த்து சாப்பிட்றப்போ இன்னும் அருமையாக இருக்கும். இதுக்கு வந்து சைடிஷே தேவையே இல்லை. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க.
சூப்பராக இருக்குது. இதை வந்து இப்போ நம்ம எடுத்து ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஓகே, ரொம்ப ரொம்ப சூப்பராக அருமையாக நான் அப்பள குழம்பு ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் இந்த வீடியோஸ் ரொம்ப பிடிச்சிருக்கும், உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்க வீட்டில் அவங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை கண்டிப்பாக செய்து சாப்பிட்டு பாருங்கள். செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு என்னோடய வீடியோஸ் வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் போடுற வீடியோஸ் ஃபுல்லாகவே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். என்னோடய வீடியோஸ் ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள். அப்போ தான் நடுமத்தில் சொல்கிற அளவுகள் எல்லாமே உங்களுக்கு புரியும், இல்லைன்னா புரியாமல் போகிறதுக்கு கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்டினியூஸாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய வீடியோஸ் ஃபுல்லாக பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.